ரோட் நம்பர் 17 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோட் நம்பர் 17 ஜிதேந்திர பிரேஷ் மற்றும் பலர் இந்த படத்தோட லைன் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அந்த ரோடு காமிப்பாங்க, ரோடு ரொம்ப 17 மாதிரி காமிப்பாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அந்த இடத்துல காரு பிரேக் டவுன் ஆகும், அது அங்கேருந்து ஒரு அமானுஷ்யமான வந்து புஷ்னு வருவாங்க, புஷ்னு தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த படம் பார்க்க நம்ம ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருக்கோம். கொஞ்சமான கதை வரல, இது மாதிரி ரூட்டில் போகிற இடம், இது மாதிரி சில விஷயங்கள் டிராஜிட்டமாக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய படம் வந்துருக்கு. இது மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அதெல்லாம் ஏதோ ஒரு ரொம்ப டச்சு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா த்ரில்லராக ஒரு இதுவும் த்ரில்லராக தான் டச்சு கொடுத்துருக்குதுலாம், த்ரில்லராக தான் இருக்கு. ஆனால் எப்படி போகுதுன்னா, ஒன்றுக்கு போ இவர் தேடி போகிறவர் மொத்த பேரும் இவரை தேடி வந்து அந்த இடம் வந்து ஒன்றுக்கு போவாங்கன்னா அவளை தூக்கி தூக்கி பூச்சி போட்டு கொலை கொண்டு வரான். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ காட்டுக்குள்ளே ஏதோ ஏதோ ஒரு சின்ன சின்ன சப்ப விஷயமா வருவாங்க, உடனே தூக்கி போட்டு கொண்டு வரான். இதே மாதிரி தான் படம் வந்து ஃபுல்லாகவே போகுது. இது வந்து ஜிதேந்திர ரமேஷனுடைய கெட்டப்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப காமிச்சிருக்காங்க, ரொம்ப ஒரு இதுவாக காமிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு முடி கிடிமா விட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவர் கொடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து அந்த சீன்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. அவர் கொடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனு ரொம்ப இதுவாக அதெல்லாம் ஒரு செம்மையாக நல்லா இருந்தது. ஜிதேந்திர ரமேஷோட கேரக்டர் நல்லா இருக்குது. ஆனால் கொடுத்துக்கிற கதைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருக்கிற மாதிரியும் ஏதோ அதுன்னு அடைச்சி பண்ண மாதிரியும் அது இதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து இதே மாதிரி தூக்குறது கொண்டதுமா சில விஷயங்கள் பார்க்கணும், செகண்ட் ஹாப்பில் வந்து சில டிராஜிட்டமாக பண்ணுறது மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே நவுறது. வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்ததுனால சில விஷயங்கள் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே கூட அங்கே வந்து கொஞ்சம் மட்டமாக தான் ஒரு ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து லாஸ்ட்டாக இது பேய் கிடையாது இவன் தான் பண்ணுறான்ற மாதிரி சில விஷயங்கள் காமிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் போட்டு த்ரில்லராக உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம், டைம் இருந்தால் பாருங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அப்படி ஒர்க்கான படம் கண்டிப்பாக பெஸ்ட்டு தான் சொல்லலாம். ரூட் நம்பர் 17 ஒன் டைம் வச்சுக்கா ஃப்ரீயாக தான் பாருங்க. ஒரு மோசமான டிஃப்ரெண்டான மூவி, ஆனால் கிளைமேக்ஸ் ரொம்ப சுத்தப்படும். ஓகே.